மைசூரில் இளம் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நண்பருடன் மைசூரு சென்ற இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து 6 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவந்தது. இதனையடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, விவரம் என்ன? பதப்பிரியா, செவ்வாய்க்கிழமை என்று மைசூரில் நடைபெற்ற இந்த சம்பவமானது கர்நாடகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து டிஜிபியை நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் எஸ்பி தலைமையில் ஒரு குழுவும் வந்து மேற்கொண்டு பல கட்ட விசாரணைகள் நடைபெற்றது. குறிப்பாக மாணவர்கள் அங்கு மைசூரில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அதே போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழிலாளிகள் உட்பட சாட்சிகளை மையமாக வைத்து பெரிய விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் அங்கு சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டது. கிட்ட 5 நாட்களாக சோதனை நடைபெற்ற அடிப்படையில் நேற்றைய தினம் இரவு 6 பேரை வந்து கர்நாடகா போலீஸ் கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகிவிட்டது. இந்நிலையில் இதில் 3 பேர் மாணவர்கள், 3 பேர் கூலி தொழிலாளர்கள் என்ற விஷயம் தற்போது வரை வெளியாகிவிட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளரும் உள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகிவிட்டது. இந்நிலையில் அவர்கள் 6 பேரும் தற்போது மைசூர் எஸ்பி ஆபீஸில் தற்போது விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மற்ற விஷயங்கள் வெளியாகவில்லை. ஆனால் இப்போது வரை காவல்துறை கூறுவது என்னென்றால் 6 பேர் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது வரை தகவல்கள் வெளியாகிறது. வந்தபடியா சஞ்சீவி, இப்ப சம்பவ இடத்தில் இருந்த மற்றொருவர் கூறிய தகவலின்படி அந்த 6 பேருமே வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது 6 பேரில் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்றால் மற்றவர்கள் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறதா? கண்டிப்பாக இப்போது வரை தெரிய வந்த தகவல் என்றால் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற தகவல் தற்போது வரை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மற்றவர்களை பொறுத்தவரை இன்னும் தகவல் சரியாக வெளியாகவில்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த தகவல் வந்து 6 மணி நேரம் தான் ஆகிறது. இந்நிலையில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து நேரடியாக News18 ஊரடங்கு தகவல் ஒன்றை தவிர ஒட்டுமொத்தமாக எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் மற்றவர்கள் என்ற விவரம் தற்போது வரை தெரியவில்லை. இந்நிலையில் ஏற்கனவே இருந்த சாட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரித்ததில் அவர்கள் ஹிந்தி பேசினார்கள், தமிழ் பேசினார்கள் என்ற ஒரு விஷயம் அடிப்படையிலே இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் 3 பேர் கல்லூரி மாணவர்கள், 3 பேர் வந்து கூலி தொழிலாளர்கள் என்று தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை. தவிர எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், எந்த மொழி பேசுபவர்கள் என்ற தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. இந்நிலையில் ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்ற ஒரு தகவலை தற்போது வெளியாகியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சஞ்சீவி. இந்த விவகாரம் தொடர்பாக மைசூரிலிருந்து அமைச்சர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விவர பரலி சுமார் 2 கண்டே ஒழக நமக்கு டீட்டெயில் நிமகே சிக்குவாங்க மாட்டேன். நோடி, அது நான் யாரோ ஹேள்தார ಅಂತ நான் ஹேளிக் ಬರೋದಿಲ್ಲ. கரெக்ட்டாகி போலீஸ್ வரதி ಬರ್ತದೆ, இல்ல போலீஸ್ ತಿಳಿಸ್ತಾರೆ, இல்ல நான் ತಿಳಿಸ್ತೀನಿ. 2 ಗಂಟೆ ಒಳಗಾಗಿ ನಿಮಗೆ ಡೀಟೇಲ್ ಹೇಳ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸಕ್ಸಸ್ ಆಗಿದೆ ಪೊಲೀಸ್.